ஷாலினி என்னாச்சு? என்ன ஷாலினி என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு பயந்து போயிருக்க? என்னடி என்னாச்சுன்னா அது வந்து போயின்னு இருக்க? என்ன என்னாச்சு? எதுக்கு அவ்வளவு பயந்துருக்க? கோபி எங்க? பாலதாண்டி காய்ச்சிட்டு இருந்த, அதுக்கு எதுக்கு பேய பார்த்த மாதிரி பயந்துருக்க? என்ன ஷாலினி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? கிண்ணம் கீழே விழுந்தா உடனே பேயின்னு பயந்துருவியா? நீ அந்த கிண்ணத்தை சரியா வச்சிருக்க மாட்டே, அதனால அது விழுந்திருக்கும். அதுக்கு போய் இப்படி பயப்படுவியா? ஒருவேளை எலியோ பூனையோ ஏதாச்சும் தள்ளி விட்டுருக்கோம், அதுக்கு போய் பயந்துட்டு கத்துறேன். எலி பூனை எல்லாம் முன்னாடியா வந்து போகும், நீ பாக்காதப்பதான் வந்து போகும். அந்த மாதிரி அது வந்துட்டு தள்ளி விட்டு போயிருக்கோம், அதுக்கு போய் இவ்வளவு பயப்படுற? கோபி அவங்க அப்பா மேல அப்பா அம்மா மேல இருக்க பாசத்துல அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நீ அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்காத, அமைதியாரு. என்ன இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்க. அப்படிலாம் சொன்னா எப்படி ஷாலினி பயமா இருக்குன்னு? இங்க இல்லாம நீ வேற எங்க இருக்க முடியும்? கோபி என்னென்னவோ பேசுறாரு, ஏதாச்சும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, எப்பவுமே அப்பா அம்மா அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரா நீ? சரி சரி, முதல்ல சொல்லு எனக்கு. என்ன நீ என்ன சொல்லணும்? என்ன உங்க ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனையா? அதுல ஒண்ணு இல்லையே. போய் சொல்லாம சொல்லு. அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவு கூட இல்லாம இல்ல நாங்க. உனக்கும் கோபிக்கு ஏதாச்சும் பிரச்சனை தானே? அதெல்லாம் எதுவும் இல்ல நீ, நாங்க நார்மலா தான் இருக்கோம். எதுக்கு அப்படி கேட்டிங்க? எங்கடி நார்மலா இருக்கீங்க? அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கே முடிஞ்சிட்டு போகணும்னு கோபி எவ்வளவு பிரச்சனை பண்ணி தானே உன்னை கூப்பிட்டு வந்தாரு. அந்த அளவுக்கு நாங்க யோசிக்க மாட்டோமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ, சும்மா என் மேல சின்ன கோவம் அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. நாங்க நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம். சரி சொல்லுங்க நீ, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அண்ணன் எப்படி இருக்காரு? ஏன் ஒண்ணே வந்திருக்கீங்க அண்ணா? இங்க எனக்கு ஒரே உன் யோசனையாவே இருந்துச்சு, நீ எப்படி இருக்கன்னு உன்னை பாக்கணும்னு ஒரே பைத்தியம் மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் உங்க அண்ணன் கிட்ட கூட சொல்லல, நானே கிளம்பி வந்துட்டேன் பாக்க. அண்ணி உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு பாசம் நீ. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். கோபி எங்க? அவர் வீட்ல எங்க இருக்காரு? அவர் ஆபீஸ் போயிருக்காரு நீ. அவர் ஆபீஸ்க்கு போறதுக்கு உன்னை அவ்வளவு வழுக்க டைமா கூட்டு வந்து எங்க வீட்டு போயிருக்காரா? அதெல்லாம் பெரிய கதை நீ, நீங்க உள்ள வாங்க சொல்றேன்.